பார்ட் நம்பர் 81 எக்ஸசைஸ் 2.8 12th பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துட்ருக்குறோம். கொஸ்டின் நம்பர் 4. அப்போ வீணோ இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இல்லையா? ஸோ இது அண்ட் ஒன் மோர் திங், டினாமினேட்டர்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன், இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருந்தால் அதை நம்ம என்ன ஃபார்மில் எழுதுவோம்? வி கேன் ரைட் இன் லாக் ஃபார்ம். அப்போ இது ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன? இ பவர் எக்ஸே தான். அப்போ நியூமரேட்டரில் இருக்கா? விச் இஸ் இந்த நியூமரேட்டர். உடனே வி கேன் ரைட் இன் த லாக் ஃபார்ம். ஸோ திஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் லிமிட்டு 0 to 3. ஸோ லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் இ பவர் 3 தென் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், லோயர் லிமிட்டு இ பவர் 0. ஸோ எனிதிங் பவர் 0 1. ஸோ 1 ப்ளஸ் இங்கே இ பவர் 3 லாக் 1 ப்ளஸ் 1. ஸோ ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1 இ க்யூப் மைனஸ் இங்கே என்ன வரும்? இங்கே 2. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் லாக் எம் மைனஸ் லாக் என். அப்போ லாக் எம் பை என் எழுதுகிறோமா? ஸோ இ பவர் 3 பை 2. ஸோ வி செக் த ஆன்சர் பார்த்துக்கலாம். என்னுடைய எத்தனாவது கொஸ்டின்? ஃபோர்த்து கொஸ்டின் இல்லையா? ஃபோர்த்து கொஸ்டினில் லாக் 1 ப்ளஸ் இ பவர் 3 பை 2. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். இப்போ அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்தது இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இது என்ன பண்ணிக்கலான்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை சம் டி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ புட் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி ஈக்குவல் டு 2x டிஎக்ஸ் ஆர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை 2. அதே சமயத்தில் லிமிட்டையும் மாற்றணும். ஏன்னா நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருந்ததை இப்போ என்னவா மாற்றிட்டோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீன்னு மாற்றுறப்போ லிமிட்டையும் மாற்றணும். லிமிட் என்ன? எக்ஸோட லிமிட்டு 0 1 இல்லையா? அப்போ நம்ம வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா டி என்ன ஆயிரும்? டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ இதுக்கு 0 போட்டுக்கிட்டோம். அடுத்தது வென் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ டி ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அதுவும் அதுதான். ஸோ லிமிட்டு சேமாகவே இருக்குது. இப்போ இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம இந்த கொஸ்டினை இன்டெக்ரல் 0 to 1 இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு கன்வீனியண்ட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? டிடி பை 2 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ இன்டெக்ரல் லிமிட் அதே தான், 0 to 1 இ பவர் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்னென்ன டி தென் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் டிடி பை 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 வெளியில் எடுத்துரு. ஸோ இன்டெக்ரல் 0 to 1 இ பவர் டி தென் டிடி. இன்டெக்ரல் நல்லா போட்டுக்க. இப்போ இதை இன்டெக்ரேட் பண்ண இ பவர் டிக்கு இ பவர் டிஏ தான். ஸோ 0 to 1. ஸோ ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம், அவ்வளோ ஈஸியான சம் இது எல்லாமே. ஸோ இ என்சிங் பவர் 0 1. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் 1/5 கொஸ்டின் இல்லையா, 5th கொஸ்டினுக்கு 1/2 தென் இ மைனஸ் 1. ஸோ திஸ் இஸ் கரெக்ட், 1/2 இ மைனஸ் 1. ஸோ நவ் வி டூ கொஸ்டின் நம்பர் 6. 6 என்ன? இன்டெக்ரல் 1 to e தென் டிஎக்ஸ் பை எக்ஸ் ப்ராக்கெட் 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் ஹோல் க்யூப். இதை நம்ம கன்வீனியண்ட்டாக என்ன பண்ணிக்கலான்னா, இன்டெக்ரல் 1 to e 1/1 ப்ளஸ் லாக் எக்ஸ் ஹோல் க்யூப் இன்ட்டு 1/x டிஎக்ஸ்ன்னு கன்வீனியண்ட்டாக எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா பின்னாண்ட நம்ம இதுக்கு வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக வந்து சப்ஸ்டிட் பண்ணால் இதுக்கு ஏதோ ஒன்று மாறி எழுத போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, புட்டு டி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் லா எஃப். அப்போ டிடி என்ன? ஸோ டிடி ஈக்குவல் டு 0 ப்ளஸ் லாக் எக்ஸினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1/x 1/x டிஎக்ஸ் டிடி பை எக்ஸ். அதாவது இது ஆக்சுவலாக இப்படியும் எழுதலாம்,
ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் எழுதிட்டு டிடி ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் டிஎக்ஸ் இந்த மாதிரியும் எழுதலாம். இப்போ லிமிட்டும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும் இல்லையா. அப்போ இப்போ இந்த மாதிரி இப்படி பாக்ஸ் போட்டுக்க, இங்கே எக்ஸோட லிமிட் என்ன 1, இது இ. இப்போ நம்ம எதோட லிமிட் கண்டுபிடிக்கணும், டியோட லிமிட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல இங்கே எழுதிக்கலாம், வென் எக்ஸ் ஈக்குவல் டு 1, இங்கே டி என்ன, டி ஈக்குவல் டு 1 பிளஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் லாக் 1. லாக் 1 என்ன, 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த இடத்துல 1 போட்டுக்கிறோம். ஸோ அடுத்தது வென் எக்ஸ் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் என்ன, வென் எக்ஸ் ஈக்குவல் டு இ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னா வேல்யூ பார்க்கலாம், டி ஈக்குவல் டு 1 பிளஸ் லாக் இ. லாக் இ வந்து 1. அப்போ 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2. அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம், 2. இப்போ லிமிட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 டு இ அப்படிங்கிறது என்னவா மாறிச்சு, இப்போ 1 டு 2. இந்த இடத்துல வந்து 1 டு 2, இங்கே 1 டு 2, 1 பை 1 பிளஸ் லாக் எக்ஸை நம்ம என்னென்னு வச்சுட்டோம், 1 பிளஸ் லாக் எக்ஸை டி அப்படின்னு வச்சுட்டோம். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், டி கியூப். இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இதுக்கு நம்ம 1 பை எக்ஸ் டி எக்ஸ் இந்த இடத்துல இருக்க போகிறோம். 1 பை எக்ஸ் டி எக்ஸை அதுக்கு பதிலாக என்னென்ன எழுதிக்கலாம், டி டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ யூ கேன் ரைட் டி டி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 டு 2. இதை மேலே கொண்டு போய்க்க, இங்கே மைனஸ் 3, இங்கே டி டி. இன்னும் எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1 இல்லையா. ஸோ டி பவர் மைனஸ் 3 பிளஸ் 1 பை மைனஸ் 3 பிளஸ் 1. மறக்காமல் இந்த லிமிட்டை வந்து எழுதிக்கணும், ப்ளஸ் இது போட்டக்கூடாது. அப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறப்போ இங்கே முதல்ல இது என்ன இருக்கலாம், மைனஸ் 2 பை மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இதை கூட கீழே கொண்டு வந்துடு, டி ஸ்கொயர்னு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லிமிட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 1/2. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 1/2, மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ 1/2 ஸ்கொயர் மைனஸ் 1/1 ஸ்கொயர். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இங்கே இருக்கு 2 இருக்கு இல்லையா, இந்த 2வை இங்கே போட்டுட்டோம், தென் 1 வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஸோ 1/4 மைனஸ் 1, ரொம்ப கன்ஜஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இது என்ன ஆகும், மைனஸ் 3/4. ஸோ மைனஸ் 1/2 மைனஸ் 3/4. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 3/8. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம், ஏ ஃபார் த 6th கொஸ்டின் 3/8. ஸோ இந்த 3/8ங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த வீடியோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.